அமரர் திரு கல்கி அவர்களின் பொன்னியின் செல்வன் வரலாற்று நாவல் 5 தியாக சிகரம். நீங்கள் பார்த்தும் கேட்டும் கொண்டிருப்பது தமிழ் அரட்டை. 66 மதுராந்தகன் மறைவு. குதிரையும் தானுமாக திடீரென்று உருண்டு விழுந்ததும் சிறிதும் மனம் கலங்காத கந்தமாறன் எழுந்திருக்கும் போதே கையில் வேலை எடுத்துக்கொண்டு எழுந்தான். அவனுடைய நோக்கம் ஏற்கனவே மறுகரையை அணுகிக் கொண்டிருந்த குதிரையின் பேரில் சென்றுவிட்டது. அக்குதிரை மேல் ஏறிக்கொண்டிருந்தவன் சந்தேகமின்றி வந்தியத்தேவன்தான் என்று அவன் நிச்சயித்துக் கொண்டான். வந்தியத்தேவன் பேரில் கந்தமாறன் கொண்டிருந்த பழைய சிநேகம் இப்போது கடும் பகையாக மாறியிருந்தது. பல விதத்திலும் வந்தியத்தேவன் சிநேக துரோகம் செய்துவிட்டதாக அவன் எண்ணினான். தனக்கும் தன் குடும்பத்துக்கும் நேர்ந்த அபகீர்த்திக்கெல்லாம் காரணம் வந்தியத்தேவன்தான். தன் வீட்டில் வந்து தங்கியிருந்த போது தெரிந்து கொண்ட இரகசியத்தை பலரிடமும் சொல்லியிருக்கிறான். ராஜகுடும்பத்தாரிடமும் கூறியிருக்கிறான். எதற்காக? சோழகுலத்திடம் கொண்ட பக்தி விசுவாசம் காரணமாகவா? இல்லவே இல்லை. இந்த ரகசியத்தை சொல்லி அவர்களுடைய நம்பிக்கையை சம்பாதித்து கொண்டு பிறகு அவர்களுக்கும் துரோகம் செய்வதற்காகத்தான். பாண்டிய நாட்டு ஆபத்துதவிகளுக்கு அவன் உதவி செய்திருக்கிறான் என்பதில் சந்தேகமில்லை. இந்த இரட்டை துரோகத்தை நந்தினியின் தூண்டுதலினால் அவன் செய்தானா, வேறு தன் சொந்த லாபம் கருதியே செய்தானா என்பது தெரியவில்லை. நந்தினியின் மாய வலையில் தானும் சில காலம் சிக்கியிருந்தது உண்மையேதான். ஆனாலும் இம்மாதிரி பயங்கர துரோகச் செயல்களை கனவிலேனும் தான் செய்ய எண்ணியிருக்க முடியுமா? இவற்றையெல்லாம் விட தனது அருமை சகோதரி மணிமேகலையின் மனதை கெடுத்து விட்டதன் பொருட்டு கந்தமாறனுக்கு வந்தியத்தேவன் மீது அளவில்லாத கோபம் பொங்கிக் கொண்டிருந்தது. மணிமேகலையை சாம்ராஜ்ய சிங்காதனத்தில் மணிமுகுடம் தரித்து சக்கரவர்த்தினியாக வீற்றிருக்கச் செய்ய வேண்டுமென்று கந்தமாறன் ஆசை கொண்டிருக்க, அந்த கள்ளங்கபடமற்ற பெண்ணை கரிகாலரை நான் தான் கொன்றேன் என்று பலரறிய பிதற்றும்படி செய்த கொடிய வஞ்சகன் அல்லவா அவன்? அவ்வளவு பெரிய பாதகங்களை செய்தவன் உயிர் தப்பி ஓடும்படி விட்டுவிடுவதா? அதைத்தான் பார்த்து கொண்டிருப்பதா? ஒரு நாளும் இல்லை. வந்தியத்தேவனை உயிரோடு பிடித்து கொண்டு போக முடியுமானால் நல்லதுதான். முடியாத வரையில் அவனை கொன்று தொலைத்து விட்டோம் என்ற ஆறுதலுடனாவது இங்கிருந்து திரும்பி போக வேண்டும். இந்த தீர்மானத்துடனேதான் கந்தமாறன் அந்த மனித வேட்டைக்கு புறப்பட்டான். இப்போது அவனுடைய குதிரை எதிர்பாராத விதமாக தொடுக்கி விழுந்துவிட்டது. அது இனி பிழைப்பதே துர்பலம். வைத்தியர் மகன் பினாகபாணியின் குதிரைக்கும் அதே கதிதான். வந்தியத்தேவனோ நதியின் அக்கறையை நெருங்கிவிட்டான். பின்னால் வந்த வீரர்கள் அங்கு வந்து சேர சிறிது நேரம் பிடிக்கும். அவர்கள் வந்துவிட்டாலும் வெள்ளத்தை கடந்து அக்கறை சென்று வந்தியத்தேவனை பிடிப்பது இயலாத காரியம். ஆகையால் அவனை கொன்றுவிடுவது ஒன்றே செய்யத்தக்கது. இவ்வளவு எண்ணங்களும் கந்தமாறனுடைய உள்ளத்தில் சில கண நேரத்தில் தோன்றி மறைந்தன. எனவே தரையிலிருந்து எழுந்து நின்றதும் கால்களை நன்றாக ஊன்றிக் கொண்டு கையிலிருந்த வேலை உயர்த்தி குறிபார்த்து பலங்கொண்ட மட்டும் வீசி எறிந்தான். வேல் விற்றென்ற சத்தத்துடன் சென்று கண்மூடி திறக்கும் நேரத்தில் மதுராந்தகன் பேரில் பாய்ந்தது. வீல் என்று சப்தமிட்டு விட்டு மதுராந்தகன் தண்ணீரில் வீழ்ந்தான். குதிரை மட்டும் தட்டு தொடுமாறி கரைமேல் ஏற முயன்றது. மிக சொற்ப நேரத்திற்குள் நடந்துவிட்ட மேற்கூறிய நிகழ்ச்சிகளையெல்லாம் மரக்கிளையிலிருந்து பார்த்து கொண்டிருந்த கருத்திருமன் உள்ளம் பதறி உடலும் நடுங்கினான். இப்படியெல்லாம் நடக்கக்கூடும் என்று அவன் எதிர்பார்க்கவே இல்லை. வேகமாக வந்து திடீரென்று தடுக்கி விழுந்த குதிரைகளுக்கு அடியில் அகப்பட்டு கொண்டவர்கள் உயிரோடு தப்பி எழுந்தாலும் கைகால் உடைந்தவர்களாக எழுந்திருப்பார்கள் என்று அவன் எண்ணியிருந்தான். அவன் சற்றும் எதிர்பாராதபடி எல்லாம் நடந்துவிட்டது. கீழே விழுந்தவர்களில் ஒருவன் எழுந்து நின்று வேலெறிய அதுவும் மதுராந்தகன் பேரில் குறிதவராமல் சென்று பாய்ந்து அவனை வெள்ளத்தில் வீழ்த்திவிட்டான். இதனால் ஏற்பட்ட முதல் அதிர்ச்சியை சமாளித்து கொண்டு பயங்கரமான கூக்குரலுடன் கீழே பாய்ந்தான். ஆத்திர வெறியினால் ஏற்பட்ட ராட்சச பலத்துடன் கந்தமாறனை தாக்கி கீழே தள்ளிவிட்டு அப்பால் சென்றபோது அப்போதுதான் தட்டுத்தடுமாறி எழுந்து கொண்டிருந்த வைத்தியர் மகன் அவனை தடுக்க பார்த்தான். பினாகபாணிக்கு இதற்குள் பிசாசு பயம் நீங்கி மரத்தின் மேலிருந்தவன் கருத்திருமன் என்பது தெரிந்து போயிற்று. கருத்திருமன் தன் உள்ளத்தில் பொங்கிய கோபத்தையெல்லாம் செலுத்தி கையிலிருந்த சிறிய கத்தியால் பினாகபாணியை குத்தி கீழே தள்ளிவிட்டு பாலத்தை நோக்கி ஓடினான். மூங்கில் மரப் பாலத்தின் மீது ஒரு மனிதன் ஓடுவதை கந்தமாறனுக்கும் பினாகபாணிக்கும் பின்னால் குதிரைகள் மீது வந்த வீரர்கள் பார்த்தார்கள். தாங்கள் வருவதற்கு முன் நிகழ்ந்தவற்றை ஒருவாறு அவர்கள் ஊகித்து தெரிந்து கொண்டு குதிரைகளை அங்கே நிறுத்தினார்கள். கந்தமாறன், பிடியுங்கள் பிடியுங்கள், பாலத்தின் மேல் ஓடுகிறவனை பிடியுங்கள் என்று கூவினான். நாலு பேரும்
குதிரை மேலிருந்து தடதடவென்று குதித்து பாலத்தின் மீது முன்னால் சென்ற கருத்திருமனை தொடர்ந்து ஓடினார்கள். திடீரென்று இரண்டாவது முறையும் தள்ளப்பட்டு தலைகுப்புற விழுந்த அதிர்ச்சியினால் சிறிது நேரம் செயலற்று கிடந்த கந்தமாறன் விரைவிலேயே மறுபடியும் சமாளித்துக் கொண்டு எழுந்து அந்த நான்கு வீரர்களுக்கு பின்னால் தானும் ஓடினான். கத்தியால் குத்தப்பட்டு படுகாயமுற்றிருந்த வைத்தியர் மகனும் ஆவேசம் கொண்டு எழுந்து அவர்களை பின்தொடர்ந்து பாலத்தின் மீது சென்றான். ஆனால் ஐந்தாறு அடி எடுத்து வைப்பதற்குள் அவனுடைய ஜீவசக்தி குறைந்து போய்விட்டது. கண்கள் இருண்டு வந்தன. தலை சுற்றியது. காலை ஊன்றி நிற்க பார்த்து முடியாமல் தள்ளாடி நதிவெள்ளத்தில் விழுந்தான். அவன் அவ்வாறு விழுந்ததை முன்னால் சென்றவர்கள் யாரும் கவனிக்கவில்லை. பாவம், எத்தனை எத்தனையோ மனோராஜ்யங்கள் செய்து கொண்டிருந்த வைத்தியர் மகன் பினாகபாணி தன்னுடைய துராசைகளில் எதுவும் நிறைவேறப் பெறாதவனாக உயிர் நீத்தான். அவன் கட்டிய ஆகாச கோட்டைகளெல்லாம் வடவாற்று வெள்ளத்தில் மூழ்கி மறைந்தன. அவனுடைய உடலுக்கும் அந்த நதியில் ஓடிய பெரும் பிரவாகமே சமாதிகொழி ஆயிற்று. கந்தமாறனை தாக்கி தள்ளிவிட்டு வைத்தியர் மகனை கத்தியால் குத்திவிட்டு மூங்கில் பாலத்தின் மீது விரைந்து ஓடிய கருத்திருமன் அந்த பாலத்தின் முக்கால் பங்கு தூரம் கடந்ததும் ஒரு கணம் நின்று திரும்பி பார்த்தான். அப்போதுதான் குதிரைகள் மீது வந்த ஆட்கள் கீழே குதித்து பாலத்தின் முனையை அடைந்திருப்பதை கவனித்தான். உடனே அவன் ஒரு விந்தையான காரியம் செய்தான். அவன் நின்ற இடத்தில் மூங்கில் கழிகளை ஒன்றோடு ஒன்று சேர்த்து கட்டியிருந்ததுடன் கீழேயும் முட்டு கொடுத்து நிறுத்தியிருந்தது. பினாகபாணியை குத்திய அதே கத்தியினால் அந்த கொட்டுகளை சடசடவென்று அறுத்துவிட்டான். கீழே முட்டு கொடுத்திருந்த கழிகளையும் காலினால் உதைத்து தள்ளிவிட்டு மேலே விரைந்து ஓடினான். அக்கறையை அடைந்ததும் அங்கேயும் மூங்கில் கழிகளை மரத்து வேருடன் சேர்த்து கட்டியிருந்த கயிறுகளை அறுத்தான். உடனே பாலத்தின் முனையை அப்படியே கைகொடுத்து நம்பி தூக்கி அப்புறப்படுத்தி நதியின் வெள்ளத்தோடு விட்டான். மறுகணம் அந்த மூங்கில் கழி பாலத்தில் ஏறக்குறைய மூன்றில் ஒரு பகுதி தனியாக பீய்த்து கொண்டு புறப்பட்டு ஆற்று வெள்ளத்தோடு மிதந்து செல்லத் தொடங்கியது. பாலத்தின் மேலே ஓடி வந்தவர்கள் அவ்விதம் அங்கே பாலம் பீய்த்து கொண்டு போனதை கவனியாமல் மேலே மேலே ஓடி வந்து ஒவ்வொருவராக வெள்ளத்தில் விழுந்தார்கள். அவர்கள் எல்லோருக்கும் கடைசியாக வந்த கந்தமாறன் மட்டுமே அவ்வாறு ஆற்றில் விழாமல் தப்பினான். எதிர்பாராமல் வெள்ளத்தில் விழுந்தவர்கள் தண்ணீரை குடித்து திணறி திண்டாடிய பிறகு வெளியில் தலையை நீட்டினார்கள். கந்தமாறன் அவர்களை பார்த்து அக்கறைக்கு நீந்தி சென்று கரையேறும்படி சத்தம் போட்டு கட்டளையிட்டான். அவர்களில் இரண்டு பேர் அதை தெரிந்து கொண்டு அக்கறையை நோக்கி நீந்தி சென்றார்கள். மற்ற இருவர் மிக மிக பிரயாசைப்பட்டு எதிர்நீச்சல் நீந்தி வந்து எஞ்சு நின்ற பாலத்தை பிடித்து கொண்டு அதன் மேல் ஏறினார்கள். அவர்களை முதலில் கந்தமாறன் நன்றாக திட்டினான். ஆனால் அவர்களை மறுபடியும் நீந்தி போகச் சொல்லுவதில் பயனில்லை என்று உணர்ந்தான். எனவே பாலத்திலிருந்து இன்னும் சில மூங்கில் கழிகளை பிடுங்கி தெப்பத்தைப் போல கட்டும்படி செய்தான். அதை வெள்ளத்தில் மிதக்கவிட்டு கந்தமாறனும் மற்ற இருவரும் அதை பிடித்து கொண்டு மிதந்து அக்கறையை அடைந்தார்கள். அதற்கு சற்று முன்னால் தட்டுத்தடுமாறி அக்கறை சேர்ந்திருந்த மற்ற இரு வீரர்களையும் சந்தித்தார்கள். அவர்கள் தாங்கள் கரையேறுவதற்கு சற்று முன்பே அக்கறை சேர்ந்த மனிதன் இருளில் மறைந்து விட்டதாகவும் இரண்டு குதிரைகள் போகும் காலடி சத்தம் கேட்டதாகவும் சொன்னார்கள். குதிரைகளை தொடர்ந்து கால்நடையாக போவதில் பயனில்லை என்று தாங்கள் நின்றுவிட்டதாகவும் அவர்கள் கூறினார்கள். ஆனால் கந்தமாறன் அவ்விதம் நின்றுவிடுவதற்கு விருப்பமில்லை. வைத்தியர் மகன் கூறிய சிறையிலிருந்த பைத்தியக்காரன்தான் மரத்திலிருந்து குதித்து தன்னை தள்ளிவிட்டு பாலத்தின் மேல் ஓடியவனாக இருக்க வேண்டும். வந்தியத்தேவனை தப்புவிப்பதற்காகவே அவன் அவ்விதம் சாலைக்கு குறுக்கே கயிற்றை கட்டிவிட்டு மரத்தின் மேல் ஏறி காத்திருக்க வேண்டும். தன்னுடைய வேலுக்கு இரையானவன் வந்தியத்தேவன்தான் என்பதில் ஐயமில்லை. அவன் குதிரை மேலிருந்து வெள்ளத்தில் தலைகுப்புற விழுந்ததை அவன் கண்களாலேயே பார்த்தாகிவிட்டது. ஆயினும் உயிர் பிரிந்த அவனுடைய உடலை கண்டுபிடித்து பார்த்துவிட்டால் அவன் உள்ள மேலும் திருப்தி அடையும். ஒருவேளை தஞ்சாவூருக்கே வந்தியத்தேவன் உடலை எடுத்துக்கொண்டு போனாலும் போகலாம். சோழகுலத்திற்கு மாபெரும் துரோகம் செய்த ஒருவனை கொன்று கொண்டு வந்த பெருமையை அடையலாம் அல்லவா? அதன் மூலம் சம்புவரையர் குலத்துக்கு நேர்ந்த அபகீர்த்தியையும் ஓரளவு போக்கிக் கொள்ளலாம். வந்தியத்தேவன் தப்பி ஓடிப்போக முயன்றது ஒன்றே அவன் குற்றத்தை நிரூபிக்க போதுமான காரணமாகும். ஆதித்த கரிகாலரை கொன்றவன் வந்தியத்தேவன் என்பது நிச்சயமாகிவிட்டால் அந்த பயங்கரமான பழியை சம்புவரையர் குலம் சுமக்க வேண்டி இராதல்லவா? இவ்வாறு யோசனை செய்து கொண்டு கந்தமாறன் வடவாற்றங்கரையோடு கீழ் நோக்கிச் சென்றான். வீரர் நால்வரும் அவனை பின்தொடர்ந்து சென்றார்கள். வந்தியத்தேவனுடைய உடல் எங்கேயாவது கரையில் ஒதுங்கி கிடக்கின்றதா என்று பார்த்து கொண்டே சென்றார்கள். இருளடர்ந்த இரவு நேரத்தில் இந்த காரியம் அவ்வளவு சுலபமாக இல்லைதான். ஆயினும்
கந்தமாறன் நம்பிக்கையை கைவிடாமல் மேலே மேலே போனான். இவ்வாறு வெகு தூரம் போன பிறகு பெரியதோர் அருவி மலையிலிருந்து விழுவது போன்ற ஓசை கேட்கலாயிற்று. அந்த ஓசை எழுந்த இடத்தை நெருங்கிச் சென்று பார்த்தபோது அங்கே நதியின் குறுக்கே ஒரு கலங்கள் கட்டியிருந்தது தெரிய வந்தது. அவ்விடத்தில் தண்ணீர் தேங்கி நின்று அடுத்தாற்போல பள்ளத்தில் அதிவேகமாக விழுந்து சுற்றி சுழன்று அலைமோதிக்கொண்டு சென்றது. வந்தியத்தேவனுடைய உடல் அதுவரையில் வந்திருக்குமானால் அந்த பெரும் பள்ளத்தில் விழுந்து அமிழ்ந்து போயிருக்கும். மறுபடியும் வெளியில் வருவதற்கு பல நாட்கள் ஆகும். ஒருவேளை வெளிப்படாமலேயே மறைந்து போனாலும் போய்விடலாம். ஆகையால் இனிமேலும் தேடிக்கொண்டு போவதில் பயனில்லை. இவ்வாறு கந்தமாறன் எண்ணிக்கொண்டிருந்த போதே நதி கலகங்களை தாண்டி கொண்டு வெண்ணிற நுரைமயமாக பொழிந்து கொண்டிருந்த நீரோட்டத்தோடு ஏதோ ஒரு கரிய பொருள் விழுவது தெரிந்தது. ஆஹா, அதுதான் வந்தியத்தேவனுடைய உடலாக இருக்க வேண்டும். இந்த மண்ணுலகை விட்டு ஒரு பெரிய துரோகி ஒழிந்து போனான். அவனுடைய பாவங்களை ஆண்டவன் மன்னிப்பாராக. ஆனால் அது இயலுகின்ற காரியமா? அவனுடைய பாவங்களை ஆண்டவனால் கூட மன்னிக்க முடியாது. அவற்றின் பலன்களை அவன் மறுபிறவியில் அனுபவித்தே ஆக வேண்டும் அல்லவா? எப்படியாவது போகட்டும். இவ்வுலகத்தில் வந்தியத்தேவனுடைய வாழ்க்கை முடிந்துவிட்டது. இனி அவனை பற்றி நாம் கவலைப்பட வேண்டியதில்லை. தஞ்சைக்கு திரும்பி போய் மற்ற காரியங்களை கவனிக்கலாம். இவ்வாறு கந்தமாறன் முடிவு செய்து கொண்டு வந்த வழியே திரும்பினான். ஆஹா, தஞ்சையிலேதான் அவனுக்கு எவ்வளவு பெரிய ஏமாற்றம் காத்திருந்தது. தான் வேலெறிந்து கொன்று நதி வெள்ளத்தில் விழச் செய்தவன் வந்தியத்தேவன் அல்ல, இளவரசன் முதுராந்தகன் என்று அறியும் போது கந்தமாறன் எப்படி திடுக்கிடுவான்? அவன் காலின் கீழ் பூமி பிளந்து விட்டதாகவே தோன்றினாலும் சிறிதும் வியப்படைவதற்கில்லை அல்லவா? 66 நிறைவுற்றது. நன்றி, வணக்கம்.